இன்றைக்கி சென்னையில் பர்டிகுலர் இந்த ஒரு காலேஜில் நடந்த கல்ச்சுரலில் நம்ம விக்ரமன் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்க்க ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்குல. அண்ட் நம்ம விக்ரமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. பார்லிமெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க, உமன்ஸ் ரைட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அண்ட் நிறைய பாலிட்டிஷியன் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோ முடிஞ்சிருச்சு, அதாவது இந்த ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டோம் இல்லையா. எஸ், மார்ச் 3 வந்து பார்த்திங்கன்னா அங்கே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, பாரம்பரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் போது. ஸோ இந்த ஒரு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் 3 சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் நம்ம விக்ரமன் அவர்கள் கன்வே பண்ணியிருக்காங்க. பிரபலமான ஒரு சில பேர் வந்து பொதுமக்களை சந்திக்கும் போது ஒரு சில கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் ஜாயின் பண்ண இந்த ஒரு கல்ச்சுரல்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் போட்டிருந்த காஸ்ட்யூம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது இதெல்லாம் தலையெழுத்துடா சாமி அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து எது எப்படி போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில். இப்போல்லாம் நம்ம விக்ரமன் அவர்களை பார்க்கும்போது நெக்ஸ்ட் எங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக போகிறீங்க, கொஞ்சம் அப்டேட் கொடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறோன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து KPY சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் சுகாதார பணியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க இல்லையா, அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோயில் போகிறாங்க சீஃப் கெஸ்ட்டாக மார்ச் 3. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அடுத்து எங்கன்னா போகிறீங்க அப்படின்னு சொல்லி தானே கேட்கணுன்னு தோணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கோட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று ரீசெண்டாக எடுத்தாங்க இல்லையா. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சுன்னா எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி, வணக்கம்.